இந்த உலகத்தில் வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் யார் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும். ஸோ அதில் இப்போ டாப்பில் இருக்கிறது அமேசானோடைய சிஇஓ ஜெஃப் பெசோஸ், அதில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது டெஸ்லாவுடைய சிஇஓ எலான் மஸ்க். டெஸ்லாவுடைய சிஇஓ எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அவர் தானே? ஆமாம், அவர் தான். ஸோ $171 billion எப்படி சம்பாதிச்சிருப்பாரு, ரொம்ப யங்காக இருக்காரு, அவரோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன, அவருக்கு ஃபெயிலியர்ஸே வந்தது இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்கு தோணலாம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத எப்போவுமே நம்ம யோசிக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். ஸோ எலான் மஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு அவர் 12 வயசுலேருந்தே கொடுத்துருக்காரு. நம்மளாம் 12 வயசில் என்ன பண்ணியிருப்போம், கிரிக்கெட் விளாண்டுருப்போம், வீடியோ கேம் விளாண்டுருப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ உள்ள குழந்தைங்களாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டுறாங்க மொபைலில். ஆனால் அவர் என்ன திரும்ப பண்ணுவாராம், புக்ஸ் படிப்பாராம். அவருக்கு இந்த ஸ்கூலில் இருக்க புக்ஸ்லாம் படிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனால் அவர் லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புக்ஸை படிப்பாராம். இப்போது நம்ம அம்மாக்கெல்லாம் நம்ம எப்படி தேடுவாங்க வீட்டில் காணோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்க்கறது, 8th வீடு கிரவுண்டில் போய் பார்க்கறது, இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஆனால் எலான் மஸ்கோட அம்மா அவங்க வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் லைப்ரரி இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்தா எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிருவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிரில்லியண்டான பர்சனாக இருந்திருக்காரு அட் த ஏஜ் ஆஃப் 12. இவரோட வளர்ச்சி பாருங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே பிளாஸ்டர் அப்படின்ற கேமை உருவாக்கியிருக்காரு இவரே, அதை வந்து $500 விற்றுருக்காரு. அகைன் அடுத்ததாக Zip2 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சி மக்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்க மாதிரி ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸையும் $307 million விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு இவர் இந்த பேபால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பண பரிவர்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அவர் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இது தான் அந்த பேபால். அப்போ யோசிச்சிருக்காரு, டெக்னாலஜி இருக்குது ஆனால் மக்கள் வந்து பணம் எடுக்கிறதுக்கும் பணம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேபால் உருவாக்கியிருக்காரு. அதன் மூலியமாக மக்கள் வந்து ஆன்லைனில் பண பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க, அது வேர்ல்டு வைட் செம்ம ஹிட் ஆச்சு. அண்ட் அதுதான் இவர் வாழ்க்கையை மாத்தின ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம். சரி சக்சஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு இல்லை, அதையும் சேல் பண்றாரு. அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் 3 வெவ்வேறு பிஸ்னஸ் பண்றாரு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிலாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறதோ செவ்வாய் கிரகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறதோ ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நம்புவோம். அண்ட் சோலார் பேனலில் தான் இனிமேல் உலகமே வாழப்போகுது, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கம்மியாகிட்டே வருது, இனிமேல் சோலார் மூலியமாக தான் எல்லாமே பயன்படுத்த போகிறோம்னா கண்டிப்பாக நம்புவாங்க. ஆனால் 2002 இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எலான் மஸ்க், அதுதான் வந்து ரொம்ப பிரியராக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அப்போ இவர் பண்ணப்போ இவர் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, ஏன்னா இவர் பண்ண 3 பிஸ்னஸ் அப்படி. அந்த பேபாலில் சேல் பண்ணது மூலியமாக இவருக்கு $150 million கிடச்சிருக்கு, அதில் $100 million இவர் வந்து ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்லையும், $70 million டெஸ்ட்லான்ற ப்ராஜெக்ட்லையும், $10 million சோலார் சிட்டின்ற ப்ராஜெக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் பண்ணுறேன். 2002 சொன்னப்போ இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் எலான் மஸ்கால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப பெரிய சயின்ஸ் அண்ட் தியரட்டிக்கலாக தான் சொல்ல, நான் சின்ன வயசில் காமிக் நிறைய படிப்பேன், அதில் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி வேறு கிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்க மாதிரிலாம் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ நம்ம போனால் எப்படி இருக்குமேனு யோசிச்சு அந்த ஒரு தாட் தான் இன்றைக்கி நான் ஸ்பேஸ் எக்ஸில் இவ்வளோ பெரிய ஆளானது காரணம்னு சொல்கிறாரு. இவர் அப்போ பண்ணார்ல அந்த 3 ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அதுக்கப்புறம் சோலார் சிட்டி, இந்த 3 தான் இவரை வந்து பயங்கரமாக காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு செகண்ட் ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். சரி இவர் லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும் தான் வந்துச்சா, பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரு விற்கிறாரு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது அகைன் ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கான்னு கேட்டால், இவர் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் சம்பாதிச்சிருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் 2007 2008 நடுவில் இவரோட டெஸ்லா நிறுவனத்தை வெறும் 1 வாரம் நடத்துறதுக்கு மட்டும்தான் இவர்கிட்ட கேஷ் இருந்திருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அவர் பாட்டம் அவுட் ஆயிருக்காரு. இவர் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவர் லைஃப்பை டர்ன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராக்கெட்லாம் மேலே போகுது இல்லை, அப்போ பூஸ்டர்னு ஒன்று பயன்படுத்துவாங்கல்ல பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த பூஸ்டர் மேலே போய் வீணாக தானே ஆகுது, அதை நம்ம திருப்பி பூமி கொண்டு வந்து 2-3 தடவை யூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த அட்டெம்ட் எடுக்கும்போது இவர் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனை, இவருக்கு டிவோர்ஸ் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து அந்த அட்டெம்ட் ஃபெயில் ஆகுது, 1, 2, 3 தடவை ஃபெயில் ஆகுது, அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி டெஸ்லாவை வெறும் 1 வாரம் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இவர்கிட்ட கேஷ் இருந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ எலான் மஸ்க் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறாரு, நம்மகிட்ட என்ன இருக்குது, ஐடியா இருக்குது, உழைக்கிறதுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி 4th attempt அது சக்ஸஸ் பண்ணுறாரு. அவர் சக்ஸஸ் பண்ண அடுத்த கொஞ்ச நாளில் நாசா ஸ்பேஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்கள் உங்களோட டைஅப் பண்ணிக்கிறோம், ஸோ உங்கள் டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு இதை விட வேறு என்ன வளர்ச்சி வேணும் சொல்லுங்கள். இது தாண்டி அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நியூரோலிங் டெக்னாலஜி, நம்ம பிரெயின் மூலியமாக ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கான விதையும் எலான் மஸ்க் தான் தூவிருக்காரு. ஸோ இந்த சக்ஸஸ்லாம் தாண்டி நம்ம எலான் மஸ்க்கிட்டேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, பிளானிங்.
லைஃப்பில் பிளான் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாதுன்றதுக்கு எலான் மஸ்க் உதாரணம். இதை தாண்டி தன்னம்பிக்கை, கோவிட் வந்துருச்சுங்க உலகமே அழிய போகுது அப்படின்னு மக்கள் ஒரு வந்து அலறிக்கிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் ரொம்ப கூலாக ஹவு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரத்திலே அடுத்த கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஓகே லெட்ஸ் கெட் பேக் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்காரு. நம்ம லைஃப்பில் இதுதான் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கணும். இந்த லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்களேன், எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அவங்க யோசிக்கிற அவங்க கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா அடுத்து என்னன்ற கேள்விக்கான பதில். ஸோ அதை தான் நாமளும் செய்யணும். எப்போ நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி தோண்டு போய் ஒரு இடத்துல வந்து கூணி குறுகிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம தோக்குறோம். எப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்து என்னென்னு யோசிக்கக்கூடிய மனநிலை நம்ம வளர்த்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.